ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் கேனியஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மோர் தென் ஒரு 300% வந்து ரிட்டர்ன் எடுக்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட்டு. ஸோ க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கர் இருக்காங்க. ஸோ அதில் தான் நான் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 90+ K வந்து சம்திங்கில் நான் வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதோட கரண்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3,14,000 சம்திங் வந்து இப்போ வந்து ஷோ ஆகுது, ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன்ஸ் மட்டுமே, ஓகேங்களா. நான் அதாவது 90,000+ வந்து இன்வெஸ்ட் பண்ணது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து 4 lakh கிட்ட போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300%+ ரிட்டர்ன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 1.5 இயர்ஸில் வந்து நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இல்லை லேண்டில், ஏன்னா வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த 1.5 இயர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் தேவை என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு வந்து மார்க்கெட்டை பற்றின பேசிக் நாலேஜ் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் ஓவராலாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து மார்க்கெட்டுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணவே கூடாது, ஓகேங்களா. ஸோ கரெக்டான டைமில் வந்து பை பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாலே மோர் தென் 100%க்கு மேலே ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இது என்ன ஸ்டாக்கு, இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து என்ன ஸ்டாக்கு, எந்த இடத்துல பை பண்ணேன், ஸோ என்னோடய டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்டாக் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸும், அதாவது நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கோட அனாலிசிஸ் ப்ளஸ் இப்போது கரண்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஒரு 2 ஸ்டாக்கில் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோவும் வந்து ஒரு சிங்கிள் வீடியோவே நான் மேக் பண்ணி இது பண்ணுறேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இனிமேல் வந்து லைவ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ.